இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொஞ்ச நாள்லேயே ஒரு மேசிவான குரோத்து, பயங்கரமான ஒரு க்ரோத் வந்த ஃபிஷ்ஷோட அப்டேட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய், ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் சிக்கி பேசுகிறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோட டாபிக் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பீகாக் பஸ் வந்து ஒரு பேர் வாங்கினோம். அந்த பீகாக் பஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 6 months ஆகிடுச்சு. அண்ட் அந்த 6 months அப்டேட் தான் அப்டேட் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நான் வாங்கும்போது அது வந்து எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போது வந்து அது எப்படி இருக்குன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அண்ட் உண்மையிலே இந்த க்ரோத் வந்து அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து பீகாக் பஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும்னு சொன்னாங்க, பட் ஆனால் இந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர எனக்கு தெரியாது. இன்றைக்கி அதோடய க்ரோத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு நான் என்னென்ன ஃபீட் பண்ணேன் அதே நம்ம இந்த வீடியோக்கு நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி, வீடியோ பார்த்துருக்க நீங்கள் எப்போ தான் நல்ல சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்துக்கிட்டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோட எண்டில் வந்து என்னோடய ஃபிஷ் வந்து இந்தளவுக்கு ஒரு மேசிவான க்ரோத் வரதுக்கு நான் என்னென்ன ஃபீட் பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ கடைசியாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கேஸ், ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ வாங்கின புதுசு வந்து எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கரண்ட்டாக, ஸோ இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிற இன்றைக்கி வந்து என்னோடய டேங்கில் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து எப்படி இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த கிளிப்பை பார்க்கலாம்.
ஓகே கேஸ் இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து என்னோடய ஃபிஷ்ஷு வந்து நான் ஸ்டார்டிங்கில் வாங்கும் போது எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த 6 மந்த் வந்து எப்படி என்னோடய ஃபிஷ் வந்து கிராஸ் ஆச்சுன்றதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து நான் என்னோடய ஃபிஷ்ஷுக்கு வந்து இந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொண்டு வரதுக்கு என்னென்ன ஃபீட் பண்ணேன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோடய ஃபிஷ்ஷோட ஃபீடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 80% வந்து ஷ்ரிம்ப் தான். ஸோ 80% வந்து ஃப்ரெஷ் ஷ்ரிம்ப் தான். அண்ட் என்னோடய ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் 2 மந்த்ஸுக்கு வந்து நான் வந்து டெய்லி 2 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன், மார்னிங் அண்ட் நைட்டு. ஸோ டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ தான் வந்து நான் வந்து டெய்லி வந்து ஒன் டைம் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஆனால் அம்மோனியா வந்து கொஞ்சம் டேங்கில் அமோனியா அதிகமாகவே க்ரியேட் ஆகிட்டுருக்குது, அதனால் வந்து இப்போ வந்து ஃபீடிங் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு அடி தான் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 80% வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 80% வந்து ஷ்ரிம்ப்பு. அண்ட் பேலன்ஸ் 20% வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் ஃபிஷ்ஷு. பேலன்ஸ் 20% வந்து நான் வந்து ஃபீடர் ஃபிஷ் தான் கொடுத்தேன். ஆக்சுவலி ஃபீடர் ஃபிஷ் வந்து இதுக்கு வந்து அவ்வளோவா கொடுக்கல. பிகாஸ் ஆனால் என்னோடய கொஞ்ச நாளாகவே என்னோடய 3 ஃபீட் டேங்க் வந்து கொஞ்சம் ஆள் இருந்துக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 ஃபீட் டேங்க்கில் தான் நான் வந்து ஃபீடர் ஃபிஷ் போட்டு வைப்பேன். பட் ஆனால் கொஞ்ச நாளாகவே அந்த 3 ஃபீட் டேங்க்கில் வந்து ஃபிஷ்ஷஸை வந்து கொஞ்சம் குவாரண்டைன் பண்ணி வச்சு மாற்றிட்டுருக்கேன். அதனால் என்னால் ஃபீடர் ஃபிஷ் வந்து கொஞ்சம் கொடுக்க முடியல அதிகமாக. பட் ஃபீடர் ஃபிஷ் கொஞ்சம் இன்னும் நல்லா கொடுத்துருந்தேன்னா க்ரோத் வந்து இதோட இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே கேஸ் இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ என்னோடய பீகாக் பேஸோட க்ரோத் வந்து எப்படி இருந்துச்சு, ஸோ நான் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சு அண்ட் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த லெவலுக்கு நான் கொண்டு வரதுக்கு என்ன ஃபீடிங் கொடுத்துருக்கேன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபிஷஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸ் வேணா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட்ஸாக இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அப்படி இல்லைனாலும் என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி உங்களோட டவுட் என்னன்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.